எல்லாம் பின்னிக்கிச்சு. போன ஒரு பக்கம் கிடக்குது, போன் நாஸ்தி. வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே டொரண்டோவில் இருக்கிற ஒரு ப்ராட்வியூ பார்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்திருக்கோம். இங்கே வந்து ஸ்லெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலி நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன், சூப்பராக இருந்தது, சரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கேன். நிறைய பேர் வந்து அவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ஸ்லெட்டிங் பண்ணிகிட்ருக்காங்க. நிஜமாகவே செம்மையாக இருக்குது. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸை எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோவில் போகலாம். இது பார்க்கிங்கே கிடைக்கல, ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கிங் கிடச்சிது. வண்டி இங்கே விட்டேன், அப்படியே இங்கேயே ஸ்லெட்டிங் பண்ணிகிட்டு இருக்கோம். பக்கத்துலேயே தான் இருக்குது, இங்கேருந்து தெரியுதுங்களா? சின்னதாக தெரியுறாங்க, அவ்வளோ தூரம் இருக்குது. நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே சூப்பராக போகுது, செம்மையாக இருக்குது. காலெல்லாம் பின்னிக்கிச்சு, போன ஒரு பக்கம் கிடக்குது. காலெல்லாம் பின்னிக்கிச்சு, போன் ஒரு பக்கம் கிடக்குது. போன் எடுப்போம், போன் நாஸ்தி. போனோட சோடி சுவாக, போனோட சோழி சுவாக. செம்மையாக இருக்கு, ஆனால் சான்ஸே இல்லை. எக்ஸ்பீரியன்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே ஒருவேளை யாராவது வந்து டொரண்டோக்கோ இல்லை மிஸ்ஸிசாகா பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா ப்ராட் வியூ பார்க் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஸ்லெட்டிங் ஏரியானே போடுங்க. இந்த பார்க் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி ஃபுல்லாகவே ஸ்னோ இருந்ததுன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி வந்து ஃபுல்லாக ஸ்னோ இருக்கா, ஆனால் ரொம்ப கட்டியாக இருக்கா, கீழே விழுந்தா அடிபட்டுருமோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்கு. நாயை போய் இடிச்சிருப்பாரு, செம்மையாக இருக்கு. இப்போ மேலே ஏறி போயிட்டுருக்கேன், மேலே ஏறி போய் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு வருவோமா? இப்போ தூரம் மேல இருந்து வருது, அப்படியே இன்னுமா போயிட்டே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கு. இது இருக்கிறதால தப்பிக்கிறோம். நான் ஆக்சுவலி வந்து ஸ்னோ ஃபுல்லாகவே இருந்ததுன்னா நல்லா ஒரு பொண்ணு வர விட்டா இவங்க கிட்ட அந்த ஸ்லெட்டு இல்லைன்னு சொல்லிட்டு கவர் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு முன்னாடி இவர் தான் வந்தார் கவர் யூஸ் பண்ணிட்டு. ஆனா என்ன
குழந்தைய வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கு. குழந்தைய வச்சுட்டு பண்ணும்போது கொஞ்சம் பயமா இருக்கு, ஏன்னா வந்து ஐஸ் திக்கா இருக்குன்னு சொன்னல, ஆக்சுவலி வந்து எங்க உடஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயமா இருக்கு. பட் செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சான்ஸே இல்லை. ஒருத்தங்க ஆக்சுவலி ஹெல்ப் பண்ணாங்க தள்ளுறதுக்கு, எங்களால தள்ளிட்டு வர முடியல பாருங்க. இது ஆக்சுவலி ஓட்டை, இது ஆக்சுவலி ஓட்டை. ஓட்டைக்கு மேல இந்த மாதிரி பிளாஸ்டிக் வச்சிருக்கோம், அது ஃபுல்லா ஐஸ். மேடம் ஒரு ரெடிக்கே செம்ம டயர்ட் ஆகி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டா, அவளால் முடியல, தூங்கிட்டா செமையா. ஆல்ரெடி அழுதுகிட்டே இருந்தா, இப்போ வந்து ஒரு ரைடு போனேன்னா அப்படியே டயர்ட் ஆகிட்டா, தூங்கிட்டா. இவளை காரில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு ரைடு போவோம். இதில் என்ன சூப்பரான விஷயம்னா, சின்ன பசங்களிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாருமே லைனில் நின்று டிசிப்ளினாக ஒவ்வொருத்தருக்கு போனதுக்கப்புறம் எல்லாருமே போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ரைடு எப்படா போவோம்னு சொல்லிட்டு எல்லாருமே வெயிட் பண்ணி காத்திருந்து போகிறாங்க. அதுதான் செம்மையாக இருந்தது. அப்ரோச்சில் வர்றது பயிர் ஃபுல்லாக செம்ம அடிப்படுது. தமால் திமில் தமால் திமில். ஐயோ கையெல்லாம் வலிக்குது. ஆனா வேற லெவல். இது ஆக்சுவலி வந்து ரொம்ப தின்னாக இருக்கு, அதனால இது ஃபாஸ்ட்டாக போகுது. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதால அது வந்து ஐஸில் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. இது வந்து ரொம்ப தின்னு. இது வந்து டாலராமாலேயே கடை தான். ஆக்சுவலி வந்து $4 $5 தான். ஆக்சுவலி நான் வாங்கலை, எனக்கு வந்து எங்கே வாங்குறது என்ன வாங்குறதுன்னு தெரியல. இங்கே வந்த பிறகு தான் எனக்கு தெரியுமே இது டாலராமாலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. $4 கிடைக்குமா டாலராமாலை? நான் இங்கே வாங்கிட்டு வந்திருக்கணும். சின்ன பசங்கடா செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க, பயமே இல்லை கொஞ்சம் கூட யாருக்குமே. அதுதான் இங்கே வரங்க, இன்னொருத்தவங்க வராங்க சூப்பரா. மேலே ஏறும்போது பார்த்து ஏறணும் கூட, ஏன்னா வந்து மேலே இருந்து வரவங்களை இடிச்சிடக்கூடாது. இடிச்சாங்க தமால் டீமில் விட வேண்டியதான். போயிட்டு வந்து கண்ட ஃபுல்லாக தனியாக வருது. இன்னொரு இது கொடுத்துருக்காங்க தெரிஞ்சவங்க, அதை ட்ரை பண்ணலாம். ஆனால் இந்த தடவை வந்து ஃப்ரண்ட் வீடியோ எடுக்கிறேன். ஸோ என்ன நம்மளே எவ்வளோ நேரம் பார்ப்பீங்க, ஃப்ரண்ட் வீடியோ எடுக்கிறேன், எப்படி இருந்து பாருங்க போகலாமா. பெல்ட்டி அடிச்சு விழுந்தண்டா சாமி, வீடியோல வந்திருக்காதே. கரெக்டாக இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோடய மைக் வந்து வர்க்காகவும் போயிடுச்சு கீழே விழுந்ததில். விழுந்து அப்படியே வந்து பின்னாடி பக்கமாக உருண்டு விழுந்தேன், ஏன்னா இந்த ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிழிஞ்சி அது ஸ்டக்காக ஆரம்பிச்சிருச்சு. ஐஸில் ஸ்டக் ஆனோன்னா அப்படியே பின்னாடி பக்கமாக விழுந்தேன். நல்ல வேலை கழுத்தில் எதுவும் அடிபடலை. ஸோ இந்த வீடியோ எல்லாருமே ரசிப்பீங்கன்னு நம்புகிறேன். மீண்டும் இதே மாதிரி ஒரு வீடியோவில் பார்க்குற வரைக்கும் அபுவின் குட் பை.